ராஜகிரகம் என்று அழைக்கக்கூடிய சூரியனை ராசிநாதனாக கொண்ட சிம்மராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை குரு பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்திற்கு எழுந்தருளுகிறார். பொதுவாக குரு பகவானை பொறுத்தவரை இந்த 3, 6, 8, 12ங்கிறதெல்லாம் ஒரு கணக்கு தான். குரு பகவானை பொறுத்தவரை குரு பகவானுடைய பார்வை திருக்பலம் தான் ரொம்ப பெருமையாக, ரொம்ப பெருசாக நமக்கு பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ குரு பகவானுடைய பார்வை பார்த்தோம்னா உங்களுடைய 2ஆம் இடம், 4ஆம் இடம், 12ஆம் இடத்தின் மீது விழுகிறது. சர்ப்பங்கள் 3, 9 இருக்காங்க, அது ஒரு அனுகூலம் தான். சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கார். வருட கிரகங்களில் 3 கிரகம் மறைஞ்சாச்சு. கேது 3ல, சனி 6ல, குரு 8ல. குரு பகவானுடைய பார்வை நல்லா இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்குள்ளே ஏதாவது கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டாலும் அது நல்லபடியாக முடிஞ்சிடும். வீண் பிடிவாதம், வீண் ஒரு வாக்குவாதம் அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் எந்தளவுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் வந்து சேரும். எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபடும் போது முன் திட்டமிடல், முன் ஏற்பாடு ரொம்பவே முக்கியம். சில தேவையில்லாத கான்ட்ரவர்சிஸ் உங்களை தேடி வரலாம், அதிலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த குரு பெயர்ச்சினை பொறுத்தவரை வண்டி வாகன பிராப்தி உங்களுக்கு ஏற்படும். கல்வியில் சம்பந்தமான தடைகள் நீங்கள் பெறுவீர்கள். யாரெல்லாம் டிகிரி வாங்கலையோ அவங்கள டிகிரி வாங்குவதற்கான ஒரு நேரம் நிச்சயமான முறையில் உங்களுக்கு வந்து சேரும். இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே நீங்கும், நல்ல ஏற்றங்கள் வந்து சேரும். பெண்களை பொறுத்தவரை சேமிக்கும் பழக்கம் அதிகரிக்கும், ஆடை ஆபரண சேர்க்கைகள் உங்களுக்கு உண்டாகும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை தொழில் சார்ந்து புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரே நேரத்தில் உபதொழில் ஒன்று ஆரம்பித்து அதையும் நீங்கள் கொண்டு போடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் வரும். தொழிலாளர்கள் முக்கியமாக உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் நிச்சயமான முறையில் வரும். உங்கள் உழைப்பு மதிக்கப்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேம்பாடு அடையும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். தினசரி சூரிய நமஸ்காரம் செய்வது, சூரிய பகவானை ஆராதிப்பது, சிவன் வழிபாடு செய்வது இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. கன்னியாராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சி தான் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு குரு பெயர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். இது மாதிரியான ஒரு நல்ல நேரம் என்பது வராது, வந்திருக்கு, தயவுசெய்து பயன்படுத்திக்கோங்க. கிட்டத்தட்ட 12 வருடத்திற்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய 7ஆம் இடத்திற்கு எழுந்திருக்கிறார். ரண ருண ரோகஸ்தானமான 6ஆம் இடத்திலிருந்து அவர் மாறியிருக்கிறார். அடுத்த வருட கிரகங்களான ராகு கேதுக்கள் 2, 8 சனி பகவான் 5ஆம் இடத்திலும் அருளாசி வழங்குகிறார்கள். நேர் 7ஆம் வீட்டில் குரு, குருவினுடைய நேரடி பார்வை, முழு பலம் உள்ள பார்வை, என ஆட்சியாகி அவர் பார்க்கிறார். அவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் தயவு செய்து உங்கள் வாழ்க்கை துணை, நண்பர்கள், உறவினர்களுடைய பேச்சுகளை தயவு செய்து கேளுங்க. உங்களுக்கு யாரெல்லாம் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுடைய பேச்சை அவாய்ட் பண்ணாதீங்க, தயவு செய்து கேளுங்க. ஒரு வாக்கு கொடுக்கும்போது கவனமாக பார்த்து கொடுங்க. நீங்களாகவே யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணாமல் நீங்களாகவே வாக்கு கொடுப்பது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம். பொருளாதாரம் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கும்போதெல்லாம் ரொம்ப கவனமாக முடிவெடுக்கணும். சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வீட்டில் ஏற்படலாம், அதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த குரு பெயர்ச்சியினை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு தேவையில்லாமல் மனதில் இருந்து வந்த வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கள் தெளிவினை நிச்சயமான முறையில் நீங்கள் பெறுவீர்கள். குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அது மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு எந்த தோஷங்கள் இருந்தாலும் சரி திருமணம் நிச்சயமான முறையில் நடைபெறும். வேலை மாற்றம், எனக்கு நான் அவ்வளவு கடினமாக வேலை பார்க்குறான்னா எனக்கு வேலை மாற்றமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்து காத்திருந்த வாழ்க்கையில் நல்ல வேலை மாற்றம், இடமாற்றம் நிச்சயமான முறையில் வரும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை வழங்கும். என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பயன்படுத்தணும். பெண்களை பொறுத்தவரை கடன்கள் நிவர்த்தியாவதற்கான ஒரு நல்ல காலம் கனிந்து விட்டது. மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் இதுவரை இருந்து வந்த தேக்க நிலை நிச்சயமான முறையில் மாறும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரிய செலவுகள் உங்களுக்கு உண்டாகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை.
சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட துளாராசி அன்பர்களே, இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை குரு பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்திற்கு மாற்றம் பெறுகிறார். பொதுவாக 3, 6, 8 குரு பகவானுடைய ஒரு இருப்பு என்பது கொஞ்சம் அது பார்வைகள் பலன்களை நம்ம நிறைய எடுத்துப்போம். ஆனால் துளாராசிக்கு 3, 6 ஆறாம் இடத்தில் ஆட்சி பெறுவது என்பது துலா ராசியினருக்கு ரொம்ப ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ குரு பகவானுடைய பார்வை எடுத்துனோம்னா உங்களுடைய 10, 12, 2 ஆகிய ஸ்தானங்களின் மீது விழுகிறது. ஒரு நல்ல அற்புதமான ஒரு நேரம் தான். ராசிக்கு கேது பகவானுடைய வருகை மார்ச் 21, 2022 திங்கட்கிழமை அன்று நிகழ்ந்திருக்கிறது. ஸோ ஒரு விதமான ஒரு குழப்பங்கள், எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அந்த விஷயத்தை செய்யலாமா வேணாமாங்கிற குழப்பங்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலுமே கொஞ்சம் அதை ரொம்ப யோசித்து கவனமாக செய்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு வரலாம். அப்போ எந்த ஒரு சூழலிலும் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து எடுக்கணும். சிறு சிறு வாக்குவாதங்கள் குடும்பத்தில் நிகழலாம். அப்போ அதிலலாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் என்பது கண்டிப்பான முறையில் இருக்கும். குடும்பத்தாருடைய நல்லாதரவு உங்களுக்கு கிடைக்கும். சுபகாரிய செலவுகள் உண்டாகும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நிச்சயமான முறையில் விலகும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. ஏன்னா 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால நிச்சயமாக தொழிலில், உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வரும். உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிச்சயமான முறையில் விலகும். இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு ஒரு நல்ல மாற்றங்கள், நிச்சயமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு நம்ம தாராளமான முறையில் சொல்லலாம். இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சில பேருக்கு வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படலாம். பெண்களை பொறுத்தவரை நல்ல மாற்றங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். மாணவர்களை பொறுத்தவரை கல்வியில் அதிகமான கவனம் சிரத்தை என்பது அவசியம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக பார்த்து எடுக்கணும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் ஏற்படலாம். முன்னேற்பாடு, முன்திட்டமிடல் மிகவும் தேவை. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்கள் நிவர்த்தியாகும். தினசரி நவக்கிரக வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிகராசி அன்பர்கள், இந்த குரு பெயர்ச்சி தாங்க வாழ்க்கையில் உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக போகிறது, ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறது அப்படின்னு சொன்னால் மிகையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள், நிச்சயமான மாற்றங்கள் வந்து சேரப்போகிறது. கிட்டத்தட்ட 2012 விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சரியாக இல்லை. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதில் தேவையில்லாத தடங்கல்கள், ஒரு கருத்து மோதல்கள், இது மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருந்தது. அப்போ இனிமே வரக்கூடிய ஒரு காலகட்டம்தான் உங்களுக்கு நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தரப்போகிறது. இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை குரு பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்திற்கு எழுந்தருளிகிறார். சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருக்க, ராகு கேதுக்கள் 6, 12 இருக்காங்க. ஒரு நல்ல அற்புதமான காலகட்டம். தயவு செய்து முக்கிய முடிவுகள்லாம் எது எடுக்கிறாருந்தா அடுத்து வரக்கூடிய 1, 1.5 வருஷத்தில் எடுத்துருங்க. ஏன்னா அடுத்து அர்த்தாஷ்டம சனி தொடங்கும், குரு பகவான் 6 போ, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஒரு 1.5 வருஷத்தை தயவு செய்து ஒரு 18 மாதங்கள் தயவு செய்து பயன்படுத்திக்கோங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும். டிவோர்ஸ் கேஸ்லாம் நடந்துகிட்டு இருந்தது கூட அந்த கேஸெல்லாம் வாபஸ் வாங்கி மீண்டும் ஒரு ஒன்றா சேர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். குழந்தை செல்வம் நிச்சயமான முறையில் கிடைக்கும். பல விதத்திலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நிச்சயமான முறையில் விலகும் அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். இந்த குரு பெயர்ச்சியை பொறுத்தவரை தர்ம காரியங்கள் நிறைய செய்வீங்க. அதற்கேற்ற வரவுகளும் இருக்கும். கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்வதற்கானது, நிறைய இடத்துல போய் அன்னதானம் பண்ணுறது, பிதுர்க்கடன் நீக்கிறது, அதாவது பார்த்திங்கன்னா காசி ராமேஸ்வரம் இது போன்ற இடத்துக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரியான பல நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய நடக்க போகிறது. உங்களுடைய நடவடிக்கைகள்லேயே நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். நிறைய வெளியூர் வெளிநாடு பயணங்கள் நிறைய பேருக்கு ஏற்படலாம். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள், அது மாதிரி விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் யாருக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக சரியாயிடும். கடன்கள் நிவர்த்தியாகும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். வண்டி வாகன பிராப்தி உங்களுக்கு ஏற்படும்.
பெண்களை பொறுத்தவரை ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான தடைகள் நிச்சயமான முறையில் விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும், எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றியடையும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் ஒருமுகப்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். தினசரி முருகன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1369. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.